हेलो फ्रेंड्स इनकी वीडियो फिंगर पल्स ऑक्सीमीटर पत्ती नाम पाकपो फिंगर पल्स ऑक्सीमीटर वह पाती रीसेंट टाइम इत कोरोना काल कटे वह कंपा अदोलेशन वीटल तनिम पड़ेव कंपा वो यूस पड़कूर और मेन डिस्ो इत एसपिओ अब वो पार्को ऑक्सीजन सैचुरेशन एसपिओ वो ऑक्सीजन सैचुरेशन அது மட்டும் இல்லாம இதோட மெயின் பர்பஸ் எதுக்காக வந்து SPO2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த SPO2 வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல வந்து உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் இந்த PRBPM இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இதய துடிப்பினுடைய அளவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதோட சார்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஹெல்தி அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இதல வந்து பார்க்க முடியும்னா 94 க்கு மேல 94 ல இருந்து 100 க்குள்ள இருக்கக்கூடிய SPO2 லெவல் அதாவது சச்சுரேஷன் ஆக்சிஜன் இந்த லெவல் வந்து 94 க்கு மேல இருக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஹெல்தி அதுக்கு கீழ அவங்க ஒரு ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க பாருங்க 88% டு 92% இருக்குறவங்க அதாவது நார்மல் COPD இதோட எக்ஸ்பென்ஷன் COPD யோட எக்ஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா குரோனிக் அப்ஸ்ட்ராக்டிவ் பல்மோனரி டிசீஸ் அப்படினு சொல்வாங்க. சோ இது மெயினா வந்து ஒரு குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி லங் டிசீஸ் அப்படிங்கறாங்க. சோ உங்களுக்கு மெயினா வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கொரோனா பேஷண்ட் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 94 மேலே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலுக்கு வந்து மூச்சு திணறல் இந்த மாதிரியான பிரச்சனை தான் அவங்களுக்கு வராது, வீசிங் ப்ராப்ளமும் இருக்காது. இந்த 88 to 92% இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி அந்த சேச்சுரேஷன் லெவல் இருக்கக்கூடியவங்க நீங்கள் பெட்டர் நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஹைப்போக்ஸிக் அதாவது ஆக்சிஜன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ஹைப்போக்ஸிக். அதுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 85% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சிவியர்லி ஹைப்போக்ஸிக் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு குறைவாக இருக்கக்கூடிய அதாவது ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 85 கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நியர்பை ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து வெண்டிலேஷன் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாமே வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. குவாரண்டைனில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த எக்யூப்மெண்ட்டை நீங்கள் வந்து வாங்கி சப்போஸ் உங்கள் லெவல் மெயின்டைன் ஆச்சுன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, லெவல் கம்மியாக இருந்ததுன்னா 94 கீழே கம்மியாக இருந்துச்சுனாவே டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து டே பை டே வந்து இந்த ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்சஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1000 to 5000 ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனியை பொறுத்து இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த PRBPM இது வந்து பார்த்திங்கன்னா இதய துடிப்பை வந்து அவருடைய அளவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 60 to 90 இருக்கணும். ஸோ 60 கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர் வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 2 minutes கண்டிப்பாக வந்து உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து இதில் வந்து பிளேஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து இதை நீங்கள் உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் பிளேஸ் பண்ணி மேலே ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேச்சுரேஷன் லெவல் அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.